ஒரு 10 கிலோ லகான் கோழி வச்சு பிரியாணி செஞ்சு கொடுக்க போறோம். மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரியை தாண்டி மரமல் நகர் அப்படின்ற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்வை இல்லாதவங்க சில குடும்பங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு 10 கிலோ லகான் கோழி வச்சு பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறோம். இதை யார் ஸ்பான்சர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து மோனிஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள், அசோக் குமார். ஸோ அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த கோழி, லகான் கோழி வந்து மேலே அந்த ரெட் கலர் கொண்டை அந்த மாதிரிலாம் தொங்கும். பொறுமையாக பக்குவமாக செஞ்சு அவங்களுக்கு பரிமாற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட வந்து இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. யாருன்னா, இந்தியா கிளேட்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம செய்கிற சேவையில் அவங்களும் வந்து கலந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, அவங்களும் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து இந்த 10 கிலோ பிரியாணியே செய்வோம். இப்போ நம்ம லகான் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, இப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படின்னா பண்ணுவோம், வடித்து போடுவோம் 10 கிலோவுக்கு. அதுக்கு வந்து சுடுதண்ணி நம்ம வந்து இன்னும் ஏற்றலை. ஏற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு இதில் வந்து ஆயில், இந்த வெங்காயம் எல்லாமே போட்டுட்டு தாளித்து மசாலா கொதித்ததுக்கப்புறம் லகான் கோழியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் தூள்லாம் போட்டு அதை போட்டுட்டு 1 hour ஆகும் வேகிறதுக்கு. 1 hour கழித்து தான் நம்ம வந்து சுடுதண்ணியை வந்து ஹீட் பண்ணணும். இப்போவே நம்ம விறகு வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, அது சீக்கிரமாக கொதித்து தண்ணியெலாம் சுண்டிடும். ஸோ அதனால் இந்த அடுப்பு அப்படியே விட்டுருவோம் எம்டியாக. இதில் வெங்காயத்தை போடுவோம். இப்போ 10 கிலோ பிரியாணிக்கு 4 கிலோ வெங்காயம் போடுறேன். சேம் தான் நம்ம மட்டன் சிக்கன்லாம் செய்வோம் இல்லையா, அதே அளவு தான். இப்போ 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம் கணக்கு வரும். என் கூட என்னோடய அசிஸ்டண்ட்டும் இருக்கார் இன்னைக்கு. இங்கே வாங்க, ஆயில் போடுங்க 2 கிலோ. கொடுத்துருங்க, பட்டக்கிராம் மேலக்காய் எடுத்துருவாங்க, போட்டுருங்க. 10 கிராம் தானே ரைட் போர்ட். நீங்கள் யாருன்னு சொல்லிட்டீங்களா? ஷஃபி, ஷஃபி கேமரா வைங்க. ஓகே, இப்போ இந்த லகான் கோழி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிராய்லர் வந்து குண்டாக இருக்கும், லெக் பீஸ். இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்துல் என்ன பண்ணியிருக்காருன்னா, தோலை உரிக்காமல் அப்படியே வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து இந்த முடியெலாம் எடுத்து அப்புறம் தீச்சி மஞ்சள்லாம் போட்டு எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள், சுட்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன முடி இருக்கும். ஸோ முடியை எடுக்கிறதுக்காக சுட்டிருக்காங்க. பட் இது தோலோடு இருந்தால் தான் லகான் வந்து டேஸ்ட். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் கொத்தமல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு, பச்சை மிளகாய் 100 கிராம். அடுத்தது இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, மிளகாய் தூள் 200 கிராம், கல் உப்பு வந்து ஒரு 2 கை, ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி 2 தடவை போட்டிருக்கேன். அது கிராம் எவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ கிராமில் உப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் போட்டிருக்கேன். அடுத்தது 4 கிலோ தக்காளி, 2 லிட்டர் தயிர் போடுப்பா. ஷஃபி பாய், இதுக்கப்புறம் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் போடணுமா? அவ்வளோதான் போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ சிக்கன் தான் போட்டு, சிக்கன் லகான் கோழி போடுப்பா. அவ்வளோதான், தக்காளியும்
இந்த தயிரையும் மிக்ஸ் பண்ணுமா, இப்போ மசாலா நல்லா கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த லகான் கோழி போட்டாலே ஒரு மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு, சரியா? ஸோ அதனால் வந்து மசாலா வேகணுன்ற அவசியம் இல்லை, அதுலேயே சேர்ந்து வெந்துடும். கறி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோ இருக்குது கறி, 10 கிலோ ரைஸு, 12 கிலோ கறி. அப்படியே கேமரா அப்படியே வைக்கிறீங்களா, தண்ணி ஊற்றிடலாமா? இப்போ வந்து தண்ணி 8 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம், ஊற்றுப்பா. வெரி குட். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம், தட்டை மூடுறோம். இன்னும் வந்து அந்த சுடு தண்ணியை நம்ம பற்ற வைக்கவே இல்லை, அரிசியும் ஊற போடல. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் சுடு தண்ணியை ஏற்றிட்டு இதில் இருக்கிற விறகுலாம் இதில் போட்டுட்டு 2-3 விறகுலையே லோ ஃப்ளேம்லேயே 1 ஹவர் விடுவோம். அந்த 1 ஹவர் வந்து அரிசி ஊறுச்சுனா போதும், சரி? அந்த டைமில் தான் அரிசி ஊற போடணும். 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்கும் போது நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிட்டோம், இப்போ தான் ஊற வச்சோம், சுடு தண்ணியை இப்போ தான் பற்ற வச்சோம். இது 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சது இல்லையா, இதோட கட்டையெல்லாம் எடுத்து இதில் மாற்றிட்டோம். ஓப்பன் பண்ணி ஒரு கிண்டி விட்டுருவோம். என்னங்க கிண்டுங்க, கற்றுக்கணும்னு சொன்னீங்களே, அதை பாருங்கள். இங்கே ஒரு கை வைங்க, ரைட்டு இல்லை ரைட் இங்கே, லெஃப்ட் இங்கே, வெரி குட். கிண்டுங்க பொறுமையாக, புகையா? அப்போ தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணது, கொடுங்க. இதை பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஆமாம் நாட்டுக்கோழி உங்களுக்கு டைம் எடுக்கும்ல. உண்மையாகவே நாட்டுக்கோழி பண்ணையில் வளர்க்காமல் வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். பட் லகான் கோழி வந்து அதே மாதிரி தான் வேகும். இதோட லெக்லாம் பார்த்தீங்களா எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. இது நார்மல் கோழி மாதிரி இல்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்கு, நான் பார்த்தோன்னே மெலிசாக இருக்கும். இல்லை இதுதான் லகான். ஆனால் வந்து இந்த பாய்லர் கோழி இருக்கு இல்லையா, அதே ரேட்டு தான் இதுவும். பட் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். பட் சூப்பராக இருக்கும், சீப்பாக வந்து நாட்டுக்கோழி மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த கோழி. பட் நல்ல தீச்சி அந்த தோல் எல்லாமே அந்த முடி எல்லாமே எடுத்துடணும், எடுத்துடணும். ஆமாம் அவ்வளோதான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக புகையில் நின்ட்டோம். ஸோ ஏன் இவ்வளோ புகைன்னு பார்த்தீங்கன்னா கட்டை ரொம்ப ஈரமாக இருக்குது, ஸோ அதனால தான் இவ்வளோ புகை. சரி இப்போ இது 1 மணி நேரம் இருக்குது, நமக்கு டைம் ரெஸ்ட் எடுப்போமா? ரைட், ஓகே. இப்போ 1 ஹவர் லோ ஃப்ளேம்லேயே விட்டோம். லோ ஃப்ளேம்னா நம்ம கேஸ்லனா ஸ்லோ பண்ணுவோம் இல்லையா, ஸோ இதில் ஸ்லோ பண்ண முடியாது. ஒரு 3 கட்டை வச்சு அப்படியே விட்டோம். திறந்து பார்ப்போம், கறி வெந்துச்சாங்க, அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 90% வெந்துட்டுருக்கோம், தம்மில் ஒரு 10% வெந்துடும். இப்போ இதை வந்து கறி அதுலேயே லோ ஃப்ளேமில் வெந்து 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 நல்ல இந்த மசாலாலாம் எண்ணெய்லாம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா மேலே. இப்போ அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸும் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை வடித்து இதில் போட்டு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து தம் போட வேண்டியதான். இப்போ இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா 20 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம், 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி. ஸோ 20 லிட்டர் அரிசி எடுத்துக்கிறீங்களா, போட்டுடலாம், ஓகே. இப்போ அதில் ஒரு 400 கிராம் உப்பு போட்டோம், இதில் ஒரு 500 கிராம் உப்பு போடுவோம். 100 கிராம் நிறுத்திடுவோம், மொத்தம் 1 கிலோ இந்த பேக்கெட்டு. பாருங்க, ஆமாம் வந்துருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பாயில் எப்படி, ஆஃப் பாயில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ரைஸை வந்து ஊற வைக்கும் போது நமக்கு தெரியும் ரைஸ் வந்து இந்த சைஸில் இருக்குது, ஒரு 3 mm இருக்குது, 4 mm இருக்குன்னு ஃபீல் பண்ணும். அப்போ வந்து ஒரு 6 mm மாறிச்சுன்னா அது வந்து ஆஃப் பாயில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த மசாலாவில் தம் போட்டோம்னா அந்த 8 mm வந்துடும், சரியா? அதுதான் வந்து ஃபுல் பாயில்டு. அப்படி இல்லை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எங்களால் கணிக்க தெரியல ஆஃப் பாயில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நல்ல கொதிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணியில் உப்பு போடுறீங்க, ரைஸை வடித்து எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க, ஒரு 3 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துருங்க, அதுவே ஒரு ஆஃப் பாயில் தான். சரி வடிச்சிருங்க. பரிசு இதில் போட போகிறோம் வடித்து, அதனால் வந்து லேசாக இதை கிண்டி விட்டுக்கணும்.
அவ்வளவுதான் வெந்திருச்சா பாய் இது? ஆமா இது வந்து ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு ரைஸ். அப்புறம் வந்து மசாலா அந்த கறியும் வெந்திருச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ரைஸை வடிச்சோம்ல, வடிச்சு ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. அந்த சூடாக இருக்கும் போதே எடுத்துகிட்டு வந்து மசாலாவில் போட்டுருணும். மசாலாவும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹீட்னஸ் இருக்கணும், அந்த பபுள்ஸ் வரணும், இது கொதிச்சுட்டே இருக்கணும். காமாக இருந்ததுன்னா அந்த ரைஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா சரியாக தம் ஆகாது. கடைசியில் தம் எடுக்கும்போது கீழே தண்ணி இருக்கும், அப்படியே பிரியாணி வந்து அரிசி அரிசியாக இருக்கும். அரிசியை போட்டுட்டா அது 3 மினிட்ஸ் வேக வச்சு அவ்வளோதான். வாங்க பார்த்துக்கோங்க, நீங்கள் பிரியாணி கடை வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே. ரைஸை வந்து இந்த மாதிரி சென்டரில் கொட்டணும். சென்டரில் கொட்டும் போது என்ன ஆகும்னா இந்த சிக்கன் வந்து ஆல் சைடு வந்து ஸ்ப்ரிட் ஆகி போகும். அப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து எடுத்து பரிமாறும் போது ஒரு சைட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தோம்னா ரைஸும் சிக்கனும் சேர்ந்து சேர்ந்து வரும். கார்னரில் எடுத்துகிட்டு போய் ரைஸ் அப்படியே கொட்டணும்னா அந்த வெயிட் விழுந்து எல்லாம் சிக்கன் அந்த சைடு போயிடும். அப்போ இந்த சைடு நம்ம பிரியாணி கழட்டும் போது சிக்கன் பீசஸ் வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேடுவோம், நோண்டுவோம் அரிசியை, நோண்டி நோண்டி அரிசியை உடைச்சிரும். உடைக்கக்கூடாது. பிரியாணி சாப்பிடும் போது ரைஸ் அப்படியே முழுசு முழுசாக இருக்கணும். கரண்டி கொடுங்க தம்பி. ஆமாம் லைட்டாக உள்ள, ஆமாம் உள்ள வரைக்கும் போகக்கூடாது, உடைக்கவும் கூடாது ரைஸை, சும்மா பொறுமையாக. எப்படி ஒரு 20 நிமிஷம் தம் போடலாம், டிப் பண்ணுமா? இப்போ எப்படி இருக்கணும்னா இந்த மசாலா மசாலாவுக்கும் ரைஸ்க்கும் லெவலாக இருக்கணும். இது கொஞ்சம் உள்ளே இருக்குது. இப்போ இதனால் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வடித்த தண்ணியை வந்து இதில் நம்ம சேர்ப்போம். சரியா? பாரு 1 கிலோ 10 கிராம் மிளகாய்த்தூள். ஆமாம் இப்போ பாருங்கள், இப்போ லெவலாக இருக்குது. இப்போ நம்ம தட்டு போடுவோம். அதுதான் தட்டு போட்டோம் இல்லையா. இப்போ கீழே ஒரு 4-5 விறகு இருக்குது, லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுனால இந்த விறகு எல்லாத்தையும் எடுத்துருவோம். அந்த அடுப்பில் இருக்கிற விறகையும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அந்த நெருப்பையும், இதில் ஆல்ரெடி நெருப்பு கங்கு இருக்குது, மொத்தமாக போட்டுட்டு ரவுண்டாக தோசை மாதிரி போட்டுருவோம். ஓகே, அது என்னென்னா ஹை ஃப்ளேம், நம்ம கேஸில் ஹை ஃப்ளேம் போனால் அது ஒரு 3 மினிட்ஸில் வந்து ஆவி வரும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்னா எப்படின்னா ரிங்கு மாதிரி கட்டி விட்ருவோம். ரிங்கு மாதிரி கட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் பக்காவாக இருக்கும். தம் எடுக்கும்போது நீங்கள் தான் தம் எடுக்கிறீங்க, பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஆமாம் டோட்டலாக ஒரு இன்னொரு 25 மினிட்ஸில் ரெடி. ரைட்டா ஷஃபி பாய், போட்டுறீங்களா? நெருப்பு போடுங்க. அவ்வளோதாம்மா, ஒரு 20 நிமிஷம் நம்ம விட்டோம். தம் எடுத்துருவோமா? வருதா அந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவரு? என்ன பண்ணணும், மேலெல்லாம் ரைஸ் வந்து லைட்டாக ரஃப்பாக இருக்கும். பாருங்க இப்படி போட்டு இப்படி வெந்துருச்சான்னு பார்க்குறது, இப்படி திருப்பணும், திருப்பி இப்படி பெறட்டும். கலரும் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லா சைடும் இப்படி திருப்புவோம். உடையில ஆமாம் தோதோ இப்போ எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான், ஒருத்தர் மட்டும் வந்திருக்காரு. அது பாருங்கள், இப்போ வந்து நம்ம சாப்பாடு எப்படி கழட்டுறதுன்னு, இப்போ வந்து திருப்பிட்டோம், எல்லா ரைஸும் ஒரே மாதிரி இருக்குது, ஈவனாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ பிரியாணியை எப்படி பரிமாறுறது, இப்போ வந்து இதை பாருங்கள், அது கீழே தெரியும். இப்போ இதை பாருங்கள், இப்படி ஒரு சைட்லேருந்து அப்படியே எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி கட்டணும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரைஸ் தான் வருது. இப்போ வரும் பாருங்கள், மசாலா மசாலா இப்படி பரட்டிட்டோமா, இப்போ இந்த ரைஸை வந்து இந்த மசாலா மேலே போடணும். போட்டு ஒரு பரட்டு இப்படி. இப்போ கறியும் ரைஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பேசனில் சர்வ் பண்ணுவோம். பேசன் கொண்டு வாங்க பாய். இப்போ என்ன பண்ணணும்னா பிளைன் ரைஸ் கொஞ்சம் கீழே போட்டுக்கணும். ஏன்னா கறியை கீழே போட்டு நம்ம வந்து பரிமாறும் போது தேடுவோம், அதுவும் ஒரு ஸ்நாக். இது வர இப்போ கறியோடு சேர்ந்த ரைஸை ஆமாம் அப்படியே ஒரு சைட்லேருந்து அப்படியே கறியும் ரைஸும் உடச்சி உடச்சி எடுத்துக்கிட்டே வரலாம். அப்படியே கறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சைடு உடைப்போம். இன்னொரு பேசன் கொண்டு வாங்க. கறி கறி உடையவும் இல்லை, அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த சைடு கறி காலி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு கறி வேணும், பரிமாறணும். மறுபடியும் பரட்டுறேன் பாருங்கள் கறி. கொஞ்சம் ரைஸ், ஆமாம் இப்போ மேலே இருக்கிற ரைஸை எடுத்து மறுபடியும் இதில் போடுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே மறுபடியும் அடுத்த பேசன்ல போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தீங்க இல்லையா, பார்வை இல்லாதவங்களுக்கு நீங்கள் இப்போ பரிமாற போகிறீங்க.
ரைட் போலாமா? இப்போ ரெண்டு பேசன் எடுத்துருக்கோம், அங்கே பரிமாறிட்டு வாங்க, மறுபடியும் நான் ஃபில் பண்ணி தரேன். ரைட். பிரியாணி பரிமாறுனீங்க, பிரியாணி நீங்கள் சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கு? உண்மையாக தான் சொல்லணும். சரி சரி, இல்லை நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஆமாம், மெல்ல மெல்ல வந்து அந்த கறியிலேருந்து ஜூஸ் வரும். இப்படியா? ஆமாம், ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம். நல்லாயிருக்கா? ரைட். இத்தனைக்கும் நம்ம வந்து என்னது நிறைய அந்த மல்லித்தூள் அதெல்லாம் போடல, ஸ்பைசஸ் அதிகமாக போடல. ஸோ அதுதான் ரைட். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி வந்து நம்மளோட சேர்ந்து என்ன சொன்னது நன்மையை ஷேர் பண்ணிக்கிறதுல. இப்போ வந்து எப்படி செய்யணுன்றதை நான் அளவு எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவங்களால வந்து நிறைய பேர் இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க, வயிறார சாப்பிட்டுருக்காங்க, அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி யாராவது ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசிக்கலாம். பேசிவிட்டு எத்தனை பேருக்கு செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி செஞ்சு போட்டுருவோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.